United Nations Framework Convention on Climate Change பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாடு. ஸோ இதை வந்து நம்ம யூஎன்எஃப்சிசிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், UNFCCC. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான விஷயங்களை உலக அளவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரம் இது. இந்த இதில் வந்து எந்தெந்த நாடுகள் கையெழுத்திட்டுருக்காங்களோ அந்த நாடுகளை பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு யூஎன்எஃப்சிசி அந்த கூட்டமைப்பில் ஒரு நாடு கையெழுத்து போடுதுன்னு சொன்னால் அதை நம்ம பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிஸ் வருஷத்துக்கு ஒரு முறை கூடி பேசுவாங்க, ஒரு ஏதோ ஒரு நகரத்தை சூஸ் பண்ணி அந்த நகரத்தில் கூடி பேசுவாங்க. இதை நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 1, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 2, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இது. அது ஒவ்வொரு வருடமும் சிஓபி 1, சிஓபி 2 சொல்லி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சமீபத்தில் COP 27, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 எகிப்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP 26, இது கிளாஸ்கோ அப்படின்ற நகரத்தில் நடக்குது. அந்த கிளாஸ்கோ நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் கிளாஸ்கோ கான்ஃபரன்ஸ், கிளாஸ்கோ சமிட் அப்படின்னு சொல்லுவோம். இது மிக முக்கியத்துவம் பெறுது இந்தியாவோட பார்வையில். எதனால் இது முக்கியத்துவம் பெறுது, இல்லை என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். COP 26 கிளாஸ்கோ சமிட். இந்த COP 26 கிளாஸ்கோவோட இந்தியா சார்ந்த அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியா இந்த இடத்துல பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதாவது ஒரு 5 அம்ச திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக உலகத்துடைய நம்ம குளோபல் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சரை 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மிகாமல் பார்த்துக்க முடியும். நமக்கு எல்லாம் தெரியும், குளோபல் வார்மிங்னு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, புவி வெப்பமடைதல். அந்த வெப்பமானது 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உயராமல் பார்த்துக்கிறதுக்காக இந்தியா ஒரு 5 திட்டங்களை இங்கே முன்வைக்கிறாங்க. அந்த 5 திட்டங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதல் திட்டம், இன்க்ரீஸ் நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி அப் டு 500 GW பை 2030. அதாவது 2030 இந்தியா இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக ஒரு 500 GW உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது முதல் திட்டம். ரெண்டாவது ரெனவபிள் எனர்ஜி வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணணும், சரிங்களா? 50% கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெனவபிள் எனர்ஜி ரெண்டாவதாக நம்ம பேசுகிறோம். அடுத்தது கார்பன் வெளியீடு, இந்த கார்பன் வெளியீடை பெருமளவு குறைக்கணும். 2030 நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 பில்லியன் டன் அளவுக்காவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், மூணாவதாக ஒரு திட்டமாக சொல்கிறோம். நாலாவது திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், கார்பன் பயன்பாட்டை 45% குறைக்கிறது. 2030 கார்பனுடைய பயன்பாடு, ரெடியூஸ் த கார்பன் இன்டென்சிட்டி அப் டு 45% வித்தின் 2030, இது நாலாவதாக சொல்கிறோம். இந்த அடுத்தது 5வது திட்டம், நெட் ஜீரோ எமிஷன் பை 2070. 2070 இந்தியாவில் கார்பன் வெளியீடு ஜீரோ ஆக்கிறது, அதாவது நான் எவ்வளோ கார்பன் வெளியிடுறேனோ அவ்வளோ கார்பன் உள்ளிழுக்கப்படும். ஸோ அப்போ எனக்கு கார்பன் வெளியீடு என்னன்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. அப்போ அதான் நெட் ஜீரோ எமிஷன் சொல்கிறோம். அந்த நெட் ஜீரோ எமிஷன் 2070 இந்தியா ஜீரோ அச்சீவ் பண்ணுறது தான் இந்த பஞ்சாம் இடத்துல நம்ம வச்சிருக்க 5 டார்கெட்ஸ். அடுத்த திட்டம், நித்தி ஆயோக் லான்ச் பண்ண இஎம்னித்னு ஒரு திட்டம், இது அக்ஸலரேட்டட் இ மொபிலிட்டி ரெவல்யூஷன் ஃபார் இந்தியன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு சைட் மூலமாகவே நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால், மின் வாகனங்கள், மின் வாகனோட விலைகள் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் பயன்படுத்துகிற டெக்னாலஜிஸ் என்ன, தொழில்நுட்பங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸ், இன்சூரன்ஸ், இந்த ஹீ வெஹிக்கிள்ஸுக்கான காப்பீடு, இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இஎம்னித்னு ஒரு சிங்கிள் போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க. இதன் மூலமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றிய அவேர்னஸ் மக்களுக்கு கூடும், அது மட்டும் இல்லாமல் இ வெஹிக்கிள்ஸோடைய அந்த சேல்ஸ் அதிகரிக்கும். இது பருவநிலை மாற்றத்துக்கு ஒரு பெரிய அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவுக்கு ரூட் மேப் 2030. இந்த திட்டம் பேர் இஅம்ரித். இதிலேயே மூணாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது, OSOWOG. இந்த செயல் திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். அதாவது ஒரு சூரியன், ஒரு உலகம், ஒரு சிங்கிள் கிரிட்டு கீழே கனெக்ட் பண்ணுறது. சிங்கிள் கிரிட்ன்றது எதுவும் இல்லை, இந்த ஆற்றல்களை ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரிக் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு அந்த தொழில்நுட்பம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன் நெவர் செட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சூரிய ஒளி இருந்துகிட்டே இருக்க போகுது. அப்போ இந்தியாவில் சூரிய ஒளி மறைஞ்சாலும் இந்தியாவுக்கு பக்கத்தில் அருகில் உள்ள நாடுகளில் சூரியன் மறையாம இருக்கும். இப்போ அந்த நாட்டில் சூரிய ஆற்றல் உற்பத்தி நடந்துட்டே இருக்கும். அந்த நாட்டில் சூரிய ஒளி மறைஞ்சாலும் இன்னொரு நாட்டில், அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் சூரிய ஒளி இருந்துட்டே இருக்க போது, அப்போ உலகம் முழுக்க சூரிய ஒளி ஒரு நாள் முழுக்க கிடைச்சிட்டே இருக்க போது அந்த சூரிய சக்தியை ஆற்றலாக மாற்றும்.
சரிங்களா. ஸோ அப்போ அந்த சூரிய ஒளியை ஆற்றலாக மாத்திரம், இதுதான் ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட்ன்ற கான்செப்ட். அப்போ உலகம் முழுக்க ஒரே சூரியன் ஒரே உலகம், அதில் ஒரே கிரிட் மூலமாக கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடுகளுக்கு இடையே எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம ஊர்களுக்கு இடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணுற சூரிய ஆற்றலை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது மூலமாக உலகம் முழுக்க சூரிய ஆற்றல் கிடைக்கும். சூரிய ஆற்றல் நம்ம இந்த அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த ஃபாசில் ஃபியூலுடைய நீட் கம்மியாகும், அதாவது கரிம எரிபொருளுடைய தேவை குறையும். இது கிளைமேட் சேஞ்சை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இன்டர்நேஷனல் சோலர் அலையன்ஸ் இந்தியா ஆல்ரெடி ஒரு சிஓபியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லுவோம் அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் ஆல்ரெடி இந்தியா சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புன்னு ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காங்க. 2015 பாரிஸில் நம்ம இந்தியா இது தொடங்கி இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இணைஞ்சு இது தொடங்கினாங்க. அதோடைய ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ் தான் இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். இதை செயல்படுத்துறது மூலமாக நம்மளால் ஃபாசில் ஃபியூலுடைய டிபெண்டன்ஸியை ரொம்ப அளவுக்கு குறைக்க முடியும். மிக அதிக அளவில் கரியமில வாயுக்களுடைய வெளியீட்டை குறைக்க முடியும் இந்தியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் COP26 உடைய முக்கியமான அவுட்கம்ஸ், இந்தியா ரிலேட்டட் அவுட்கம்ஸ்.